நன்றி ஜீவா அவர்களே. ஆசானுடைய திருவடியே, முருகன் திருவடியே என்று வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆசானை முருகனாகவே பாவித்து வணங்கி கொண்டிருக்கின்ற மலேசிய அன்பர் திரு முனியாண்டி ஐயா அவர்களை, தன்னுடைய அனுபவங்களை, ஆசானோடு தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்மளிடையே பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். முருகா, நமக்கெல்லாம் தாயாக, தந்தையாக, வல்ல சத்குருவாக, பொற்குருவாக வீற்றிருக்கும் நமது ஓங்கார குடில் இறைவன், மோனநலை கண்ட பேராசான், வள்ளல் பெருமானின் வழித்தோன்றல், கலியுகத்தை நீக்கி ஞான யுகத்தை படைக்க வந்த தவராஜ சிங்கம், முருகப்பெருமானின் அவதாரம், குருநாதர், ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு நமது பணிவான வணக்கத்தை வைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் அன்பர்களின் சார்பாகவும், வெளிநாட்டின் அன்பர்கள் சார்பாகவும் எங்களின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முத நம்ம அன்பர் ரங்கநாதன் சுவடி படித்தார், குருநாதரை பற்றி நிறையா சொல்லிட்டார். அந்த டாப்பிக்கையும் போயிடுச்சு. அடுத்தபடியாக அன்பர் பூபதி அவர்களும் ஆசானை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற டாப்பிக்கு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பேசலாம் அப்படின்றது தான் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்னோட அனுபவத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த அனுபவத்தையாச்சும் கொஞ்சம் பேசி பகிர்ந்துக்கலாமே அப்படின்ட்டு இந்த அனுபவத்தை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு காலையில் ஒரு அன்பரை சந்தித்தேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் விசாரிச்சிட்டு இருந்தார், நீங்கள் எவ்வளோ காலமாக குடிகளுக்கு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு வினா தொடுத்தார். அப்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐயா கூட நான் பயணம் செய்வது 33 வருஷமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் குடிகளுக்கு நான் 30 வருடமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர், அப்படியா, 30 வருஷமாக வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு அவர் ஆச்சரியக்குறியோடு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டார். ஒன்றும் விஷயம் இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. நான் முதல்ல குடிகளுக்கு வரும்பொழுது அப்போ ஐயா நிறைய டைம் வச்சுருப்பாங்க, அப்போ நிறைய ஐயாக்கிட்ட பேசலாம், உட்காந்து பேசலாம், எல்லாம் செய்யலாம். அப்போ ஐயா வந்து சில விஷயங்கள் எனக்கு போதித்தாங்க. அந்த போதனைகளில் ஃபஸ்ட்டு முத போதனை என்னன்னா, ஒரு சீடன் குருநாதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட். அதை தான் ஐயா எனக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்போ உபதேசம் பண்ணும் பொழுது பெரிய ஆச்சரியம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சேன். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐயாவை பார்க்குறேன். அப்போ அவன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு குரு இப்படி இருந்தால் இந்த சீடன் இப்படி தான் நடந்து கொள்ளணும், பணிவாகவும் பவ்யமாகவும் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஒன்றாவது, ரெண்டாவது வந்து தினமும் பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரை நோக்கி பூஜை செய்யணும் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. அகத்தீசன் மாம்பெரும் முனிவன், மாம்பெரும் தலைவன், அந்த தலைவன் திருவடியை தினமும் பற்று. இங்கே இதுக்கு பிறகு நான் அந்த உண்மையை இன்னும் சொல்கிறேன். இதை சொன்னாங்க, விடாமல் காலை மாலை பூஜை செய்யணும் அப்படின்னாங்க. சரிங்க. அடுத்தது மூணாவது, முடிஞ்சால்
மாதத்துக்கு ஒரு 10 பேருக்கு நீ அன்னதானம் செய், அது உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படின்னாங்க. சரிங்க, நான் அதையும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாங்க. சொல்லுங்கய்யா, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். புலால் மறுத்தல்பா, விளங்கம்மா உனக்கு அப்படின்னாங்க. ஐயா, தமிழ் கல்வி எனக்கு கிடையாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எப்பா, உணவு உண்ணும்போது சைவ உணவாக நீ உண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மலேசியாவில் இருக்கிறோம், 95 விழுக்காடு எல்லாமே அசைவம் தாங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஐயா கிட்ட சொன்னேன், சரிங்கய்யா அதை நாங்கள் கடைபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இந்த 4 கோட்பாடும் அதை வந்து ஐயா என்கிட்ட சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கிட்டேன் நான். அந்த சமயத்தில் ஒன்று புது அதிசயங்கள்லாம் என்னைக்கு காட்டினாங்க. அதை கண்டதும் நான் பார்த்ததும், ஆஹா, நம்ம தேடி வந்த குரு இவங்க தான், இவங்களை விட்டால் நம்மளுக்கு வேறு கதியே கிடையாது அப்படின்னு அந்த முத நாளே நான் முடிவு எடுத்தேன். இவங்க தான் நம்மளை காக்க வந்த கடவுள், வேறு எங்கேயும் நம்ம கடவுளை போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளையும் பொருளையும் நம்ம விரயமாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு எடுத்த முடிவு தான் இன்று வரைக்கும் இந்த பயணம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை ஐயா, நான் திருமணமானவன், எனக்கு 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்பம்னா எப்படி, ஒரு குடும்பத்தில் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஐயா எனக்கு போதித்தாங்க. அப்போ அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு. எப்பா, எதுலேயும் அன்பு கலந்துருக்கணும். அன்பு இருந்தால்தான் பக்தி இருக்கும், பக்தி இருந்தால்தான் அருள் பெற முடியும் அப்படின்னு அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த அன்புன்ற சொல்கிறது வந்து நம்ம கொண்டு போய் செலுத்தும் போது தான் பல பல விஷயங்களில் நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. அன்பால் எதையும் வளைக்கலாம், இரும்பை கூட வளைச்சிடலாம், ஒரு எதிரியை கூட நம்ம சமாதானம் படுத்திடலாம் அப்படின்ற அன்னைக்கு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போக போக அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், என்னை சார்ந்த அத்தனை பேருக்கிட்டையும் நான் அன்பு செலுத்தினேன். என்னை சார்ந்த அத்தனை பேருக்கிட்ட அன்பு செலுத்தும் போது எல்லோரும் அதை வந்து அப்படியே பெற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த அன்புக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குன்ற இப்போ என் கூட இருக்கிற மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த வாய்ப்பு எங்கே நம்ம பெற்றோன்னா அது ஆசான்கிட்ட தான். இன்ன வரைக்கும் இந்த 30 வருஷமாக ஐயா கூட இருக்கிற பொழுது ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கேள்வி கூட நான் கேட்க மாட்டேன், இல்லை என்னோடய ஐடியர் கூட நான் ஐயா கிட்ட சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காதவங்க. நம்ம வாழ்க்கையில் தினமும் துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். துன்பம் தான் நம்மளுக்கு, அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு தான் நம்ம கடவுளை தேடி வந்திருக்கிறோம். ஓங்கார குடிலாசான் வெறும் குரு கிடையாது, அவங்க கடவுள். முத அவங்க சோடி படித்தாங்களே, அப்படியேப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலைவன் ஓங்கார குடிலாசான். எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் நம் குருநாதருக்கு உண்டு. இந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம சிந்தனையில் எந்த ஒரு கேள்வியும் எழக்கூடாது. குருநாதர் எதை செஞ்சாலும் அது நமக்காக தான் செய்கிறாரு அப்படின்னு உறுதி கொண்டு நாம் அதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி காணலாம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த குருநாதர் பொற்பாத கமலங்களுக்கு மலர் தூவி வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் அவர்களே.